हेलो फ्रेंड्स वेलकम टू बेस्ट कुकिंग नाम इनके डिश செய்ய போறோம்னா मटन शामी कबाब எப்படி செய்யறதா பார்க்க போறோம் இது வந்து मटन இருந்தாவே போதும் வீட்ல சுவையான ஒரு டிஷ் கிடைக்கும் சோ இது எப்படி செய்யறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த मटन शामी कबाब செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வாங்க फ्रेंड्स பார்க்கலாம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கள்ளப்பருப்பு தேங்காய் இஞ்சி பூண்டு வெங்காயம் ஆட்டுக்கறி வாங்க फ्रेंड्स வீடியோ குள்ள போகலாம் ஒரு பாத்திரம் ஸ்டவ் மேல வெச்சுக்கலாம் फ्रेंड्स அது சூடாயிட்ட அப்புறமா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் फ्रेंड्स 2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தேவையான இன்கிரிடியன்ட் சொல்லிருந்தல்ல அது போட்டுக்கலாம் ஆட்டுக்கறி போட்டாச்சு ஆட்டுக்கறி போட்டாச்சு இப்போ தேங்காயும் போட்டாச்சு ஒரு பீஸ் இஞ்சி பூண்டும் போட்டாச்சு இப்போ கள்ளப்பருப்பும் ஆட் பண்ணியாச்சு அந்த பாத்திரத்துல கள்ளப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போ அத மூடி வெச்சிரலாம் फ्रेंड्स அது ஓபன் பண்ணி கொஞ்சம் கலரி விட்டுறலாம் கலரி விட்டாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் கலரி விட்டா நல்லா அது கொதிச்சிட்ட அப்புறமா நம்ம தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் फ्रेंड्स இப்போ திரும்பி mix பண்ணிக்கலாம் அதை mix பண்ணியாச்சு நல்லா அந்த நல்லா கொதிக்குது இல்ல फ्रेंड्स அது நல்லா dry ஆகணும் அந்த தண்ணி அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே தான் ஆகணும் இப்போ இங்க பாருங்க फ्रेंड्स நல்லா dry ஆயிச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா dry ஆகணும் फ्रेंड्स dry ஆற வரைக்கும் வெயிட் பண்ணனும் dry ஆயிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து சில்னஸ்க்கு வைக்கணும் ஒரு 5 மினிட்ஸ் சில் ஆகணும் அது சூடா இருக்குல்ல அது வந்து நல்லா சில்னஸ் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் சில்னஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணனும்னா ஒரு மிக்ஸில அது வந்து போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ மிக்ஸில அரைச்சி இந்த மாதிரி தான் இருக்கும் फ्रेंड्स அது மாவு மாதிரி இருக்கும் அது அதுக்கு அப்புறம் அதல தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க கம்மியா இருந்துச்சுனா போடுங்க கல் உப்பு அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல ஏத்து சர்வ் பண்ணிக்கலாம் அதை அரைச்சது இப்போ ஃபுல்லா mix பண்ணிக்கலாம் அதை இப்போ ஃபுல்லா mix பண்ணியாச்சு அது அதான் फ्रेंड्स ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணியாச்சு அது பாருங்க உருண்டை மாதிரி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் फ्रेंड्स அந்த எண்ணெய் சூடாயிட்ட அப்புறமா அது வந்து நம்ம ஷாமி கபாப் செஞ்சிருக்கோம்ல அந்த மாவு மாதிரி அது வந்து நம்ம தட்டையா செய்யணும் இந்த மாதிரி தட்டையா போட்டு வெச்சுக்கலாம் எண்ணெய் சூடாயிட்ட அப்புறமா அது வந்து போடலாம் அது போட்டாச்சு என்ன நல்லா சூடாயிட்ட அப்புறமா போடணும் அது நம்ம ஆல்ரெடி தட்டையா பண்ணிருக்கோம்ல அந்த ஷாமி கபாப் போடணும் போட்டு பொரிக்கணும் फ्रेंड्स அவ்வளவுதான் फ्रेंड्स போட்டு நல்லா பொரிக்கணும் ரெட்டிஷ் ஆற வரைக்கும் ஓவரா ரெட்டிஷ் ஆக கூடாது மீடியமா உங்களுக்கு ரெட்டிஷ் ஆற வரைக்கும் அது வந்து நல்லா இது பண்ணனும் நல்லா பாருங்க இந்த மாதிரி கலர் வரணும் फ्रेंड्स பாருங்க ஃபாஸ்டா வெச்சே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரா வரணும் அந்த ரெட்டிஷ் கலர் வந்துனா நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் ஆகணும் அவ்வளவுதான் फ्रेंड्स அவ்வளவுதான் நம்ம வந்து இந்த மட்டன் ஷாமி கபாப் रेडी वित्न फाइव मिनट्स डिश् वो सेड़ना इत डिश् फेमिली मेमर्स कुछ रोम 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 वी सापा इत मटन शामी कबाब उड़ीचर लाइक पड़ूंग शेर पड़ूंग मेस्ट कुकी सब्सक्राइब पड़ूंग थैंक यू